நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். தேவ நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நாம் நன்றாக இருப்பது தேவனுடைய விருப்பம். ஆமென். நாம் நன்றாக இருப்பது தேவனுடைய விருப்பம். அது மட்டும் இல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மளை யாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? நம்மளை யாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? வேதம் அப்படியேதாங்க சொல்லுகிறது. நம்மளாம் யாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. நீங்க ஆசீர்வாதத்தோட தான் வாழணும். நீங்க ஆசீர்வாதத்தோட வாழணும். ஆமேன், ஆமேன். ஸோ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க ஆசீர்வாதத்தோட தான் வாழணும். கடவுள் அதை என்ன செய்யறாரு? விரும்புகிறார். மற்றவங்க சொல்லலாம், ஆயிரம் காரியங்களை சொல்லலாம், அதெல்லாம் பைபிளில் எழுதலை. நீங்க நன்றாக இருக்கணும், நீங்க வாழ்ந்திருக்கணும், நீங்க சுகித்திருக்கணும், நன்மைகள் பெற்றுக்கொண்டு ஏராளமாக தாராளம் வாழணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதனால தான் ஆதியாகமத்தில் 1:28 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:28 ரொம்ப பிடிச்சமான வசனங்கள் இதெல்லாம். பின்பு தேவன் வசனம், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். ஸோ கடவுளுடைய விருப்பம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுகுலத்தை இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அவங்க ஆசீர்வாதத்தோட வாழணும். ஆசீர்வப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க என்ன செய்யணும்? எப்போதும் இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம். ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி மனிதர்களை பார்த்து, நீங்க பழகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? மனிதனை பார்த்து ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம பழகணும், பெருகணும், ஆண்டு கொள்ளணும் அப்படின்னா ஆசீர்வாதம் என்கிற சக்தி நமக்கு தேவை. நல்ல கவனிங்க, நம்ம பழகணும், பெருகணும், எல்லா விதமான ஆற்றல் நமக்கு வேணும்னா, எல்லா விதத்திலும் நம்ம சிறந்த நம்ம வாழணும்னா ஆசீர்வாதம் என்கிற வல்லமை நமக்கு வேணும். அதனால்தான் என்ன பண்றாரு? மனுஷனை பார்த்து, நீ பழகி பெருகி பூமியை நிரப்பி ஆகாயத்து பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருன்னு சொல்லியிருக்காரு. அது கூட என்ன பண்ணிருக்காரு? இதெல்லாம் செய்யணும்னா உனக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதத்தின் வல்லமை உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு? ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்காரு? மனசு மேல என்ன பண்ணிருக்காரு? கூறியிருக்கிறார். ஸோ இதுதான் கடவுளுடைய விருப்பம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கமாக என்ன செய்யுது இது இருக்கு. சரி, ஆனா இந்த மனசை என்ன பண்ணிட்டா? கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டா? இழந்துட்டான். அதே 3 நம்ம பார்க்கிறோம், 3:17 நம்ம பார்க்கிறப்போ ஆதாம் என்ன பண்ணிருக்கா? கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டா? இழந்துட்டான். எது விளக்கப்பட்ட கனியோ அந்த விளக்கப்பட்ட கனியை போய் சாப்பிட்டதுனால என்னாச்சு? அவனுக்குள்ள அந்த பாவம் என்கிற பிரச்சனை வந்ததுனால என்னாச்சு? அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க, அதை உள்ள போய் பாருங்க, வசப்பட வாசிங்க. பாருங்க, கடவுள் வந்து ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தை வந்து மனுஷங்களை கொடுத்தா, அவனுடைய நடத்தின் மூலமாக என்ன நடக்குது? சாம்பம் உள்ள வருது. கடவுள் வந்து என்ன பண்ணல, இந்த மனுஷனை பார்த்து என்ன பண்ண சபிக்கல, பூமி பார்த்து சபிக்கல. இவன் பண்ண பாவத்தினால, இவன் பண்ண விளைவுனால என்னாச்சு? பூமியானது உன்னமத்தும் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கடவுள் வந்து உலகத்தை என்ன செய்யல? சபிக்கல. கடவுள் வந்து மனுஷன் என்ன பண்ணல? சபிக்கணும் விருப்பமே கிடையாது. ஆனா இது பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆதாம் என்ன பண்ணிருக்காரு?
போதிச்சிருக்கார். நெருப்பு தொட்டா சுடும், நெருப்பு தொட்டா சுடும். ஏன் அவரை இப்படி பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லை நான் நெருப்பு தொடுவேன் அப்படின்னு சொல்லி தொட்டீங்கன்னா சுடுதான் செய்யும். ஏன் அவரை நான் தொடரணும்ல, எனக்கு சுடாமல் இருக்கணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ யாருடைய அது அறிவினம், நம்மளுடைய அறிவினம். ஸோ கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலகத்தை உண்டாக்கி மனுஷங்களை கொடுத்தான். இவன் என்ன பண்ணிட்டான், கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் என்னாச்சு, இந்த உலகத்தில் சாபமானது என்னது வந்துச்சு. நல்லா கவனிங்க, கடவுள் அப்பயே ஒன்று விட்டலிங்க, மனசுனால உலகத்தை சாபம் வந்துச்சு. ஆனால் அப்பயே கடவுள் விட்டாரா, விட்டுட்டாரா, விடலை. மனுஷனை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு, கங்கணம் கட்டிட்டு என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்துக்கு அவனை எப்படியாவது கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாரு, வேலை செஞ்சுட்டே இருக்காரு பாருங்க. அப்படியே விடல, எனக்கு கீழ்ப்படி, இவன் வந்து கீழ்ப்படியாதனால என்னாச்சு, ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். எனக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் வேணும், எனக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் வேணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, தேவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அவன் பேரு தான் ஆபிரகாம். அவனை கொண்டு ஆதாம் என்ன பண்ணிட்டான், இதை இழந்துட்டான். பிந்தின ஆதாம ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாகிய ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆபிரகாம் என்ற நபரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்டு அந்த நபரை மூலமாக இந்த உலகம் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி மாபெரும் திட்டத்தை செய்து முடித்தார். ஆதியாகமம் 1:2-3 வாசி பாருங்க. ஆதியாகமம் 12:1-3. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, இந்த ஆதாம் என்னப்பட்டா கீழ்ப்படியாத நிமித்தம் என்னாச்சு, பூமி என்னாச்சு, சபிக்கப்பட்டது. கடவுள் அதோட விட்டுல மறுபடியும் என்ன பண்றாரு, ஒரு மீட்பின் புதிய திட்டத்தை என்ன பண்றாரு, ஏற்படுத்துறாரு. ஏற்படுத்தி என்ன பண்றாரு, மீண்டும் அதேதான் ஆதியாக 1:28 பழகுதல், பெருகுதல், பூமியை நிரப்புதல், கீழ்ப்படுத்துதல் இருக்கு பாத்தீங்களா, அதே திட்டத்தை ஆபிரகாம் இந்த ஒரு நபரின் மூலமாக என்ன பண்ற, ஏற்படுத்துறார். உனக்குள்ள என்ன பண்ற, சகல ஜாதி சகல வம்சங்களும் என்ன இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். அந்த இடத்துல 5 விதமான ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்க முடியுது. எத்தனை ஆசீர்வாதங்கள், 5 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்புறம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். மூணாவது, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். மூணாவது ஓகேங்களா, நாலாவது உன்னை ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதிப்பேன், சபிக்கவில்லை சபிப்பேன். அஞ்சாவது, பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ இந்த 5 விதமான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்காரு, மறுபடியும் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு ஆதாம் தப்பு பண்ணிட்டேன், ரைட்டு விடு, இன்னொரு மனுஷன் நான் தெரிந்து கொள்ள போறேன், எனக்கு கீழ்ப்படுகிற மனுஷனை என்ன செய்ய போறேன், தெரிந்து கொள்ள போறேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு எப்படி ஆதாமை ஆசீர்வதித்தாரோ அதே மாதிரி ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். நீ இதே தான் பழுகுதல் பெருகுதல் தான், இந்த இடத்துல அதே தான் சேம் தான், சேம் இதே விஷயத்தை என்ன பண்றாரு, ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தி ஆபிரகாம் என்ன பண்றாரு, அப்பா நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என்னோட சித்தத்தை நீ செய்கிற ஒரு மனுஷன் நான் இருக்க போறேன், உனக்குள்ளாக என்ன செய்ய போறேன், மீட்பர் நான் உருவாக்க போறேன். அந்த மீட்பர் என்ன செய்ய போறாரு, இந்த உலக ஜனங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய போற, ரட்சிக்கப்பட போறாரு. நீ தான் அதுக்கு வாக்கியாளாக இருக்க, நீ தான் அதுக்கு எல்லாவற்றுக்கும் தகுதியான ஆளாக இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, தகுதி பறித்து என்ன பண்ணிருக்காரு, தெரிந்து கொண்டா. பாருங்க, ஆபிரகாம் வந்து வர்றப்போ பெரிய சீமானவன், தேவன் தெரிந்து கொண்டு எவ்வளவு பெரிய சீமானாக மாற்றுகிறார் என்பது நம்ம அடுத்த வசனத்துல என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கல. பாருங்களேன், அடுத்த வசனத்தை பாருங்க, அடுத்த அதிகாரத்துல போங்களேன். இப்ப 13:2 சீமானாக இருந்தாய். சும்மா ஒரு நாளாட வச்சுட்டு
நாலாடு மாடு வச்சுட்டு சுத்தல, சீமானா இருந்தா. சீமானா என்ன அர்த்தம்? பணக்காரன்னு அர்த்தம். அந்த காலத்துல வந்து இன்னைக்கு இருக்க மாதிரி பணத்தை வச்சு என்ன செய்ய மாட்டாங்க, இடப்பட மாட்டாங்க. தங்கிட்ட எவ்வளவு ஆடுகள் இருக்கு, மாடுகள் இருக்கு, ஒட்டங்கள் இருக்கு, கழுதுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அது வச்சு என்ன பண்ணுவாங்க, இவன் பணக்கார இல்ல இவன் ஏழை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கணக்கிடுவாங்க. சோ இவன் பெரிய சீமானா இருந்த, எப்படி சீமானா இருந்த, ஒண்ணு இல்லாத கடவுள் என்ன பண்ணிருக்காரு, ஆசீர்வதிச்சு பழகுதல் பெருகுதல் கீழ்படுத்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க மேல கூறி, நீ என்ன பண்ணு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, ஒரு நியமத்தை நிர்ணயம் பண்ணி என்ன பண்றாரு, செயல்பட விடுறாரு. அதனால என்ன நடக்குதுன்னா, இவன் மிகப்பெரிய சீமானாக இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்து வாசிங்க ஆறாம் வசனம். பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம், பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். ஏராளமான கழுதிகள், ஒட்டகங்கள், மிருக ஜீவங்கள் வந்து அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணிருக்காரு, ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிற அந்த அளவுக்கு ஏராளமா தாராளமா என்ன பண்ணிருக்காரு, ஒரு பிந்தன ஆதாமைக்காகிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாக தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் நிமித்தம் இவ்வளவு ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்காரு, கத்தர் என்ன பண்ணிருக்காரு, அவனுக்கு கொடுத்துருக்கிறார். அவர் லிஸ்ட் என்ன, நான் சும்மா ஒரு ரெஃபர் பண்றேன், சும்மா சொல்ற பாருங்க, சும்மா நானே எடுத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அதுல அஞ்சு ஆசீர்வாதங்கள், அந்த அஞ்சு ஆசீர்வாதத்துக்குள்ள உள்ள போய் பாக்குறேன் என்னன்னு இருக்குன்னு சொல்லி பாக்குறப்ப, ஒண்ணு பெரிய ஜாதி ஆக்குதல், பெரிய ஜாதி ஆக்குதல், சொல்ல சும்மா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, பெரிய ஜாதி ஆக்குதல், பேரை பெருமைப்படுத்துதல், வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், மிருக ஜீவங்களில் பெருக்கம், பொன் வெள்ளி ஆஸ்தி அஞ்சாவது, ஆறாவது பூமி தாங்கக்கூடாத விதத்தில் பெருக்கம், ஏழாவது பார்க்கிற பூமி எல்லாம் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு, எட்டாவது 318 வேலைக்காரர்கள், யாராவது வீட்டில் 318 வேலைக்காரர் வச்சிருக்கீங்களா, யாராவது வீட்டில் 318 வேலைக்காரர் இருக்காங்களா, 318 வேலையாட்கள். ஒன்பது திருப்பி கொள்ளுதல், இழந்தது என்ன பண்ண முடியும், எல்லாவற்றையும் திருப்பி கொள்றதுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதம். அடுத்தது பத்து பாதுகாப்பு, பதினொன்று பலன், பன்னெண்டு வெகுமதி, பதிமூணு எண்ண முடியாத நீதிமான்களின் வழித்தோன்றல். ஆபிரகாம் மூலமாக நிறைய நீதிமான்கள் என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. அடுத்தது ஆரோக்கியம் சுகம், பதினஞ்சு விருத்தி, பதினாறு பழகுதல், பதினேழு ஜாதிகள் தோன்றுதல், அப்புறம் பதினெட்டு ராஜாக்கள் தோன்றுதல், பத்தொன்பது தலைமுறை தலைமுறை உடன்படிக்கை, இருபது சுதந்திரம். ஸோ இப்படி வந்து ஒரு இருபது இன்னும் எடுக்கலாம், சும்மா என்ன பண்ண ஒரு இருபது அதுக்குள்ள விளைவுகள், ஆசீர்வாதத்து விளைவுகள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியுது. ஸோ இப்படியாக தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு என்ன பண்ணியிருக்காரு, தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, தேவன் ஆசீர்வதிச்சிட்டாரு, இதுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம், இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், ஆதாம் ஆசீர்வதிச்சாரு, நம்மளுடைய யாரு யாரோட பிள்ளைகள், நம்மளுடைய யாரோட பிள்ளைகள், சரி நான் இப்படி சொல்றேன், ஏவாள் ஜீவனுள்ளோருக்கு தாய், ஏவாள் யாருக்கு தாய், ஜீவனுள்ளோருக்கு தாய், சாரால் ஜாதிகளுக்கு தாய். சரி, ஆதாம் நாள வம்சங்கள் என்னாச்சு, ஆதாம் நாள வம்சங்கள் என்னாச்சு, சபிக்கப்பட்டு விட்டது. ஆனா ஆபிரகானால வம்சங்கள் என்னாச்சு, ஆசிரிக்கப்பட்டது. சரி, ஆதாம் யாருங்க, கீழ்படியாதவன், ஆபிரகாம கீழ்படியுதல், நாலாவது பழுகுதல் பெருகுதல் கீழ்படிதல் ஆண்டு கொள்ளுதல், இழந்தது யாருங்க, ஆதாம். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கா, மீண்டும் என்ன பண்ணிருக்கா, பழுகுதல் பெருகுதல் கீழ்படுத்துதல் ஆண்டு கொள்ளுதல் என்ன பண்ணிட்டா, வந்துச்சு. அப்புறம் அஞ்சாவது ஆபிரகாம் வந்து ஆதாம் வந்து உடன்படிக்கை என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். ஆனா ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது,
கடவுள் வந்து உடன்படிக்கை பண்ணாருங்க, பண்ணாரு. முக்கியமா என்ன பண்ணிருக்காரு, உடன்படிக்கை என்ன பண்ணிருக்காரு, பண்ணிருக்காரு. வாசிக்கலாமே, ஆதியாகம 17 அதிகாரம் 2:2 இருந்து 7 வரைக்கும் வாசிங்களேன். பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். என்ன உடன்படிக்கை? உனக்குள்ளாக பூமியில் உள்ள சகல வம்சங்களை என்ன பண்ணோம், ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணிருக்கா, ஆபிரகாம் போல என்ன பண்ணிருக்க, ஏற்படுத்தி இருக்கிறார். சரி, ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை என்னன்னு தெரியணும்ல, உடன்படிக்கை என்னங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை என்ன பண்றாங்க, பண்றாங்க. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு. நம்ம வந்து ரஷ்யா கூட சில உடன்படிக்கை என்ன பண்ணி பண்ணிருக்கிறோம், அமெரிக்கா கூட சில ஒரு நம்ம தேசம் வந்து என்ன பண்ணிருக்கு, உடன்படிக்கை பண்ணிருக்கு. ஸோ ரஷ்யா நமக்கு நட்பு நாடு. ஸோ நமக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போ என்ன பண்ணுவாங்க, ரஷ்யா வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கும். சரி, இது ஒரு வியாபாரம் பண்றோம், வியாபாரம் பண்றப்ப என்ன பண்றோம், ஒரு அக்ரிமெண்ட்ல என்ன பண்றோம், சைன் பண்ணுவோம். லாபத்துல வந்து இவ்வளவு பங்கு எனக்கு, இவ்வளவு பங்கு உனக்கு, இந்த வேலை நீ செய்யணும், இந்த வேலை நீ செய்ய, நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உடன்படிக்கை என்ன பண்ணுவோம், எழுதுவாங்க. சரிங்களா? சரி, கல்யாணத்துல ஒரு உடன்படிக்கை, திருமணம் ஒரு உடன்படிக்கை, அப்படிதானே? திருமணம் பண்றப்ப ஒரு சொல்றீங்கல்ல, ஒரு வாக்கு கொடுக்குறீங்கல்ல, என்ன வாக்கு கொடுக்குறீங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, ஒரு உடன்படிக்கை பண்றீங்க. ஸோ அந்த உடன்படிக்கை தாலி கட்டுறது மேட்டர் கிடையாதுங்க, அந்த உடன்படி அந்த சொல்றவங்க அந்த வாக்கு தான் மேட்டர். ஸோ நீங்க சொல்றீங்க பாருங்க, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அப்போ உடன்படிக்கை சொல்லிட்டீங்க, என்ன பண்றீங்க, சொல்லிட்டீங்க, சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து கல்யாணம், முன்னத்த நாள் கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த நாள் வந்து சொல்றீங்க, எனக்கு கல்யாணமான ஃபீலிங் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அடுத்த நாள் வந்து எனக்கு கல்யாணமான ஃபீலிங் இல்லையான்னு சொல்ல முடியாது. சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தை வந்து நிறைவேறும். அந்த உடன்படிக்கை என்ன சொல்லி நம்ம பாதுகாப்பு, அந்த உடன்படிக்கை என்ன சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு லைன் வரும், மரணம் பிரிக்கும் அளவும் ஒரு வார்த்தை வருமா கல்யாணத்துல? அப்ப கடைசி வரைக்கும் என்ன பண்ண, உடன்படிக்கை என்ன சொன்னமோ பாதுகாக்கணும். மனசுனாகி நாமளே இப்படி பாதுகாக்கிறப்போ தேவன் தன்னோட வார்த்தையை தீவிரமா நிறைவேற்றுகிற தேவன் தன்னோட வார்த்தையை தன்னோட உடன்படிக்கையை மறவாரா? ஒருபோதும் மறக்க மாட்டார். ஆமே, உடன்படிக்கை செஞ்சிருக்க, உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசிரியக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை என்ன பண்ணிருக்காரு, ஏற்படுத்தியிருக்கு. ஞானஸ்தானம் கூட உடன்படிக்கை, ஞானஸ்தானம் கூட கிறிஸ்துவுக்கு நமக்கு ஒரு என்ன சொல்றதுங்க, நல் மனசாட்சி உடன்படிக்கை. ரைட். ஸோ இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், உடன்படிக்கை என்ன நிறைய விஷயங்கள் என்ன என்ன பண்ணலாம் பேசலாம். திருவந்த எடுக்கிறவங்களும் அதே உடன்படிக்கை தான், திருவந்த ரத்த ரத்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து பண்ணிருக்காரு. என் ரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, அதுவும் பண்ணிருக்கிறார். சரி, உடன்படிக்கை பண்ணிட்டு அப்படியே விட்டுல, பின்னாடி இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாரு, அப்படியே நம்ம டிராவல் ஆகுது பாருங்க. எப்படி டிராவல் ஆகுது, ஆபிரகாம், ஆபிரகாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிந்தின ஆதாம், ஆபிரகாம் சாரி இயேசு கிறிஸ்து யாரு, பிந்தின ஆதாம். பிந்தின ஆதாமுக்கு முன் ருசி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம். அப்படியே டிராவல் ஆகி வருது பாருங்க, ஆபிரகாம், ஆபிரகாமுடைய வம்சாவளியில வந்து இயேசு கிறிஸ்து வர்றாரு. அந்த இயேசு கிறிஸ்து வம்சாவளியில யார் வர்றோம், நம்ம வர்றோம். நீங்க இயேசு கிறிஸ்து சொந்த ரச்சனை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா, அவர்தான் என்னோட தேவன் சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வருது, நமக்கு வருது. நம்ம விசுவாசிக்கிறோம்ல பாத்தீங்களா, விசுவாசிகள், விசுவாசிகள் என்ன அர்த்தம், விசுவாசிக்கணும், வேத்து விசுவாசிக்கணும், விசுவாசிகள். நான் இல்லாட்டி நான் அந்த ஒரு விசுவாசி, இந்த ஒரு விசுவாசிகள்லாம் வேத்து விசுவாசிக்கணும், அவங்க தான் விசுவாசி. கலாத்தியிருப்போங்க, கலாத்திய 3 அமர்த்தி போய் பாருங்க.
இது வர ஏழு ஏழுக்கு வாங்க. ஹலோ, நீங்க இருக்கீங்களா? விசுவாச மார்க்கத்தில் யாரோ எவர்களோ அவர்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தாங்க ஆபிரகாமோட பிள்ளைகள். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாச மார்க்கத்தார்களா? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். இப்ப வாங்க, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் யாருக்கு? நமக்கு. எனக்கு சொல்லுங்க, எனக்கு எனக்கு என் குடும்பத்துக்கு, என்னோட சமுதாயத்துக்கு, என்னோட நாட்டுக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் யாருக்குங்க? நமக்கு. யாரு விசுவாச மார்க்கத்தார்களோ அவங்க யாருங்க? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு தாங்க சொத்து சேரும், பிள்ளைகளுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு தான் அந்த உரிமை எப்படி வந்தது? கிறிஸ்து இயேசு மூலமாக வந்தது. கிறிஸ்து இயேசு மூலமாக வந்தது. பாருங்க, அடுத்து வாசிங்க. அது நாம் விசுவாசத்தில் பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்க விசுவாசிங்கன்னா போதும், அது உங்களுக்கு வந்து சேரும். நீங்க விசுவாசிங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கடவுள் அழைக்கிறப்போ பெரிய சீமானல் ஒண்ணு கிடையாதுங்க, ஒண்ணு இல்லாம தான் வந்தான். பஞ்சத்துல வந்தான், பஞ்ச தேசத்துல எகிப்துக்கு போனான், அங்க ஏதாவது சோறு கிடைக்க சொல்லி போனான். அப்படிப்பட்ட ஆளை கடவுளை தெரிந்து கொண்டு பெரிய சீமான ஆக்கி அவனுக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கு அது மூலமா இயேசு கிறிஸ்து வந்து, இயேசு கிறிஸ்து மூலமா நம்மள என்ன ரட்சிக்கப்பட்டு இப்ப எப்படி இருக்கோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யறோம்? இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அனுபவிக்கிறீங்களா? அனுபவிங்க, பெற்றுக்கொள்ளுங்கள், சுதந்திரத்தை கொள்ளுங்கள். ஆதாம தேவன் என்ன பண்ணார்? உருவாக்கினார், ஆசீர்வதிச்சார், அவன் இழந்துட்டான். மறுபடியும் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாக இருந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அந்த அப்படியே அந்த வம்சம் வழி டிராவல் ஆகுது பாருங்க. ஸோ அந்த ஆபிரகாமோட வம்சம் நம்முதான். யாரு யாருங்க? நம்முதான். ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்காரு? கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் என்ன பண்ண உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். விசுவாசிங்க, விசுவாசத்தை கிடைக்கும். விசுவாசங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் விசுவாசிங்க, கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஒன்றும் இல்லாத ஆளை வந்து தூக்கின தேவன் உங்களை என்ன பண்ணார்? தூக்குவார். எந்த அளவுக்கு தூக்குவார்னு தூக்குவார். ஒரு ஃப்ளைட்டு போதும் பாருங்க, ஃப்ளைட்டு நம்ம கிரவுண்ட்லேருந்து போகிறப்ப ஜீரோவில் ஆரம்பிக்கும். கொஞ்ச தூரம் ஒரு 10 அடி டக்குன்னு என்ன பண்ணணும்? அப்படி டேக்கப் ஆகணும். 20 அடி, 50 அடி, 100 அடி, 200 அடி, அப்படியே போய் எவ்வளோ போகும்? 3000, 4000, 5000 அடி வரைக்கும் என்ன செய்யும்? மேலே என்ன பண்ணுவாங்க? அப்படியே தூக்கும். அவ்வளோ வெயிட் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அந்த ஃப்ளைன் என்ன பண்ணுறது? மேலே எழும்புது பாருங்க. 300-400 பேர் உட்கார ஃப்ளைட்டில் இருக்குது. அவ்வளோ வெயிட் வச்சுட்டு, அது இல்லாமல் கூட லக்கேஜ், அது அந்த ரெக்கைக்கு உண்டான வெயிட் இருக்குது, ஃபியூலுக்கு உண்டான வெயிட் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அது என்ன பண்ண லிஃப்ட் பண்ணி என்ன பண்ணுது? மேலே போகுது. மேலே போய் என்ன பண்ணுறது? அது எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அந்த பாட்டன் தூக்கிட்டு போகுது, மேலே பறக்குது, அந்த அளவுக்கு பறக்குது. அது மாதிரி தான் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை நீங்கள் விசுவாச்சிங்கன்னா இன்னைக்கு ஜீரோவில் இருக்கலாம், இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விசுவாச்ச பாருங்க, அந்த வல்லமை வந்து உங்களுக்கு லிஃப்ட் பண்ணும். அந்த லிஃப்ட் பண்ண 10 அடி, 20 அடி, 100 அடி, 200 அடி, 5000 அடி வரைக்கும் என்ன செய்ய முடியும்? 6000 அடி வரைக்கும் என்ன செய்ய முடியும்? நீங்கள் லிஃப்ட் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு என்ன செய்ய வர? கடவுளை ஆசீர்வதிப்பார். இருக்கீங்களா? அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. நீங்கள் இப்படியே இருக்கக்கூடாது, இதே மாதிரியில் இருக்க நிலைமையில் இருக்கக்கூடாது. நாளைக்கு நாள் என்ன செய்யுங்க? பெருகணும். ஸோ கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்னுடையது. இவற்றை எல்லாவற்றையும் இயேசு நாமத்தினாலே நான் சுதந்திரத்துக் கொள்ளுவேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், நான் சுகத்தோடு இருப்பேன், பலத்தோடு இருப்பேன், நான் ஆரோக்கியத்தோடு இருப்பேன், நான் கோடா கோடியாக நான் பெருகுவேன், இந்த சமுதாயத்திற்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். இது விசுவாசிங்க. இது நான் போதிக்கிறது எல்லாமே கொஞ்சம் டீச்சிங் மாதிரி தான் இருக்கும், பிரசங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டீச்சிங் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. இந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.